வீட்டில் வந்து டு டிபிஏ எலக்ட்ரான் பிளம்பிங் முருகன் டெக். உங்கள்கிட்ட காட்டுறேன். இன்றைக்கி நம்ம டிபி ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எர்த்துக்கு நம்ம க்ரீன் கலர் ஒயர் போட்டிருக்கோம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். க்ரீன் எல்லாமே எர்த் லிங்கில் கொடுத்தாச்சு. அடுத்தது பிளாக் கலரு நியூட்ரல் ஒயரு, அதையும் கொண்டு போய் எல்லாத்தையுமே நம்ம லிங்கில் கொடுத்தாச்சு. அடுத்தது இதெல்லாம் யூபிஎஸ் ஒயரு, எப்படி கொடுக்கறது என்னன்னு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம டிபியில் வந்து எல்லா பவர் சர்க்கியூட் எல்லாத்தையுமே நம்ம பிரேக்கரில் பிரேக்கரோட டாப்பில் கொடுத்துக்கிறோம். பிரேக்கரோட டாப்பில் வந்து நம்ம அவுட்புட் எடுக்கிறது வந்து நார்மலாக இது பண்ணுறது தான். நம்ம வந்து இப்போ வந்து ஒவ்வொரு த்ரீ ஃபேஸுங்கிறத தொட்டு ஒவ்வொரு ஃபேஸுக்கும் தனித்தனியாக அதோடய ஆர்ம்ஸை வந்து ரேட்டிங் தனியாக பிரித்து கொடுத்துடணும். இதில் வந்து ஒரு 20, ஒரு 16, ஒரு 6 போட்டிருக்கு. மேலே உள்ளதுலேயும் ஒரு 20, ஒரு 6, ஒரு 16 போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு பிரேக்கர் ஒரு மூணு பிரேக்கர் இருக்கும், அதில் வந்து 2 6னு ஒரு 6 போட்டிருக்கு. வீட்டுக்குள்ளோட தனித்தனியாக எடுக்கிறதுக்காக அதே மாதிரி ஒரு ஒரு ஃபேஸுக்கும் தனித்தனியாக பிரிச்சுக்கிறதுக்கு இப்போ இதில் இண்டிகேட்டருக்கு பக்கத்தில் ஒரு பிரேக்கர் கொடுத்துருப்பேன். அது வந்து யூபிஎஸ்ஸோட ஒயர் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கேன். யூபிஎஸ்ஸோட எல்லா ஒயரையுமே அவுட்புட் எல்லாத்தையுமே அந்த பிரேக்கரோட தலையில் கொடுத்தாச்சு. கீழே வந்து பிரேக்கரோட கீழே வந்து இதுக்கு மட்டும் யூபிஎஸ்ஸோட அவுட்புட் எடுத்து கொடுத்துடணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல யூபிஎஸ் ஒயரிங்கில் அதில் கொடுத்துருப்பேன். அதில் எல்லாமே ஒயர் வந்திருக்கும், அந்த ஒயர் மாதிரி தான் இதுவும். யூபிஎஸ்ஸோட அந்த சுவிட்ச் போர்ட்லேருந்து வர ஒயர் எடுத்து பிரேக்கரில் கொடுத்து அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 2.5ல வந்து நம்ம 16ல கொடுத்துக்கிறோம். பிரேக்கரை ஆர்டராக இதே மாதிரியே நம்ம ஒவ்வொன்றும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். ஒயருக்கு நம்ம ஸ்லீவ் எடுத்துகிட்டு அதை மடக்கி விட்டுட்டு நம்ம டேப் அடிச்சுக்கிட்டோம்னா அந்த கரண்ட்டோட அந்த எரியிற தன்மை வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ட்ரெஸ்ஸிங் எப்போதுமே கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்ததுன்னா யாராவது வந்து பிரித்தாலும் நல்லா இருக்கும்பாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கு அதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க வந்து டிபியை பிரிக்கும்போது அது நல்லா இல்லைன்னா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம எப்போதுமே டிபி ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து எவ்வளோ நீட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ நீட்டாக பண்ணணும். ஒவ்வொரு சர்க்கியூட்டுக்கு உண்டான பிரேக்கருக்கு உண்டான ஒயரையும் நம்ம தனித்தனியாக கொண்டு வந்து தொட்டு நம்ம அந்தந்த சர்க்கியூட்டில் நம்ம கொடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த அதுக்கு உண்டானதில் மட்டும் நம்ம கொடுத்துக்கிறோம். 6, 16 இன்னொரு 16 இருக்குது, ஒரு 20 மேலே போட்டிருக்கோம். 20க்கு வந்து நம்ம ஏசி கொடுத்துக்கிறோம், 16 வந்து நம்ம பவரு, அது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். 6ல வந்து நம்ம லைட்டிங் கொடுத்துக்கணும். லைட்டிங் எப்போதுமே 6ல கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இன்கமர் லைனை பிரேக்கருக்கு கீழே கொடுத்துட்டிங்கன்னா பிரேக்கர் ஆன் பண்ணால் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.